பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன். இந்த வாரம் நிறைய சினிமாக்கள் வருது. தமிழ் படங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதர் லாங்குவேஜஸ் அப்படின்னா நிவின் பாலியோட ஒரு படம், ஃபகத் ஃபாசில் படம், ரன்பீர் கபூரோட ஒரு படம், அப்புறம் வந்து நாகச்சைத்தன்ய படம்னு ஸ்டேட்டுக்கு ஒன்று ரிலீஸ் ஆகுது இந்த வாரம். ஸோ நிறைய படங்கள், ஓடிடியிலுமே ரெண்டு மூணு சீரீஸ் வருதுன்னு நினைக்கிறேன். முக்கியமாக தனுஷோட கிரேமேன், எஸ் கிரேமேன் வருது. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த வாரம் நாங்கள் பார்த்திருக்கும் முதல் திரைப்படம் அப்படிங்கிறது தேஜாவு, அருள்நிதி, மதுபாலா அவர்கள் ரோஜா படத்துல இருந்து நம்ம எல்லாத்துக்கும் பரிச்சயமானவர். ஸோ மதுபாலா இருக்காங்க, ஸ்மிருதி வெங்கட், மயம் கோபி, சூப்பர் குட் சுப்பிரமணி, காளி வெங்கட், இப்படி நிறைய பேர் படத்துல நடிச்சிருக்காங்க. இது என்ன மாதிரியான கதைக்களம், யாரெல்லாம் நல்லா நடிச்சிருந்தா பாசிட்டிவ், எதுனும் பெட்டரா இருந்திருக்கலாம், வேர்டிக்ட் அதான் அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்ரீனி, படத்தோட ஒன் நைன் அப்படின்னு பார்த்தோம்னா அஜித் குமார் ஒரு ரைட்டராக இருக்காரு, கேஜிஎஃப் படத்தில் நடிச்சிருந்தாரு, ரீசெண்டாக வலிமை படத்தில் அஜித் அவர்களோட அண்ணனா கூட வருவார், நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு தமிழ்லையும். அவர் வந்து ஒரு ரைட்டராக இருக்கார் படத்தில், அவர் எழுதுறது எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது உண்மையாகவே. அதாவது அவர் வந்து கதை எழுதுறாரு, அது வந்து உண்மையாக நடக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு தேஜாவு, அதாவது இஎஸ்பி பவர் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் அது வந்து இருக்குது. என்னென்னா இப்போ இதில் என்னென்னா அவரை எழுதுகிற மாதிரியே ஒரு பெண் வந்து கடத்தப்படுறாங்க. ஸோ அந்த பெண் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மதுபாலா, அதாவது காவல் அதிகாரியாக இருக்கிற மதுபாலா அவர்களோட மகள். ஸோ போலீஸ் அதிகாரியோட மகள் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னோடனே ஒரு பரபரப்பு கிளம்பிடுது. ஒருவேளை இந்த ரைட்டர் வந்து அவர் தான் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ரைட்டரை வாட்ச் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையாகவே யார் கடத்துகிறாங்க, என்ன நடக்குது, உண்மையாகவே இவருக்கு அந்த இஎஸ்பி பவர்லாம் இருக்கா, இதெல்லாம் கண்டுபிடிக்க தான் ஸ்பெஷல் ஆஃபீஸராக நம்ம அருள்நிதி வந்து படத்துக்குள்ளே வராரு. ஸோ இதுதான் படத்தோட ஒன்லைன், யார் குற்றவாளி, எதுக்கு பெற்றாங்க, என்ன பின்னணி அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். பெர்ஃபார்மன்ஸஸ் அப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி அருள்நிதி, ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் டீப் பிளாக்ல காலேஜ் ஸ்டூடெண்டா பார்த்தோம். இன்ஃபேக்ட் அருள்நிதி வந்து அவ்வளோ ஒரு சேஞ்ச் ஓவர்லாம் பண்ணுவாரா அப்படின்னு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஆனால் டி பிளாக் படத்துக்கும் இந்த படத்துக்கும் லுக்காகவே டக்குன்னு மாறிடுறாப்புல, அதில் வந்து லிட்டரலாகவே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னா ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீல்லாம் வரல, ஒரு ஃபைனல் இயர் காலேஜ் பையன் மாதிரி தான் இருந்தார். இதில் ஆப்வியஸ்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு அந்த மிடுக்கு ரஃப் அண்ட் டஃபாக தான் இருக்காரு. ஸோ அவருக்கு தாடி மீசில் லைட்டாக ஆல்டர் பண்ணால் கூட வேறு வேறு லுக்ஸ் வருது. ஸோ அருள்நிதிக்கு அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ப்ளஸ் அண்டர் பிளே ஆக்டிங் எல்லாம் தாண்டி இந்த படத்தில் ஏய் பண்ணுறனா பண்ணு அப்படிங்கிற டோனில் பேசுகிற டைலாக்ஸ் ஆகட்டும், இது அருள்நிதி இந்த படத்தை நிறைய இடங்கள்ல காப்பாத்திருக்காருன்னு தான் சொல்லணும். கதையோட ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் அப்படின்னு பார்த்தா ரைட்டர் ஆகிற அஜித் குமார். அஜித் குமார் நடிச்சிருந்தாலும் அவருக்கு வாய்ஸ் கொடுத்தது வந்து எம்எஸ் பாஸ்கர். ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு வந்து அந்த அவரோட குரல் வந்து நமக்கு வெளியே தெரிஞ்சிருது, அந்த குரலுமே சிறப்பா நடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அஜித் குமார் ரொம்பவே ஒரு கன்வின்சிங்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, சப்போர்டட் பை எம்எஸ் பாஸ்கர் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இதை சொல்ல முடியும். அவங்க அந்த கதைக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்லலாம். இஎஸ்பி வச்சு தமிழில் வந்த படங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நிறையெல்லாம் வந்ததுல ரொம்ப கம்மி தான். அதுவும் கடைசி ஒரு 20 வருஷம் எடுத்துக்கிட்டா ஏடிஎம் அழகிய தமிழ் மகன் குரு பிரசாத் அப்படின்னு ரெண்டு ரோலில் விஜய் பண்ணியிருப்பாரு. அப்புறம் ஜீவாவோட பிரதர், ஆமாம் அவர் ஒரு படம் பண்ணாப்புல புலிவால் நினைக்கிறேன். அதாவது கனவுல வந்து அவருக்கு வரும் அது நடந்துடும். ஸோ அந்த மாதிரி இஎஸ்பி வச்சு அப்படின்னு அங்கங்கே தான் படங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறனால இஎஸ்பியில் இவர் எழுதுறது தான் அங்கே நடக்குது அப்படிங்கிறத நம்ப வைக்கக்கூடிய காட்சிகள், அதுக்கேற்ற மாதிரியான நக்கல் டைலாக்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ரொம்பவே ஜாலியாக எழுதியிருக்காங்க. அந்த ஒரு த்ரில்லர் எலமெண்ட்டை கேப்சர் பண்ணி கொண்டு போன விதம் அது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ரொம்ப ரொம்ப கிறிஸ்பாக இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அருள் சித்தார்த்தோட எடிட்டிங்லேருந்து முழுக்க முழுக்க அது ரொம்பவே கிறிஸ்பாக போயிட்டு இருக்கிறனால நமக்கு வந்து எமோஷன்ஸை பெருசாக கன்வே ஆகாட்டியும் சர 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 அப்படின்னு அந்த போகிற காட்சிகள் வந்து அட அதுக்குள்ள இன்டர்வலா அப்படிங்கிற வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டை கொடுக்குது. படத்தோட பெரிய ப்ளஸ் என்னன்னா அதோட அன்பிரடிக்டபிள்னஸ் அப்படின்னு சொல்லலாம், அதாவது எதுனே கெஸ் பண்ண முடியாத அடுத்தடுத்த காட்சி அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது ஓகே இஎஸ்பி அப்படின்னு ஒன்று சொல்லிட்டாங்க, அதை வச்சு என்னலாம் விளையாடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை தாண்டியும் நிறைய விஷயங்கள், அந்த இஎஸ்பி மட்டும் ஒரு பிரதான கதையாக இல்லாமல் அதை தொடர்ந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு 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 மர்டர் நடந்திருக்கு, ஒரு பெண் வந்து கடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு நிறையா கிளைக்கதைகள் மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அது எல்லாமே துப்பு துளக்கிற மாதிரியான காட்சி அமைப்புகளும் சிறப்பாகவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜிப்ரானுக்கு படங்களில் பாடல்கள் அப்படிங்கிறது இல்லாட்டியும் ஆர்ஆர் அப்படிங்கிறதுலாம் நல்லாவே ஸ்கோர் பண்ணுவார் அப்படிங்கிறது டானாக்காரன்லேருந்து நம்ம ரீசெண்டாக வந்து நிறைய படங்களை பார்த்துருக்கோம். மாறா படத்துலேயுமே பாடல்கள் ப்ளஸ் ஆர்ஆர் ரெண்டுமே ரொம்ப நல்ல ஒரு ஒர்க் பண்ணியிருந்தார். இதுலேயுமே ஒரு சில இடங்களில் மட்டும் கடாரம் கொண்டான்லாம் கேட்ட ஃபீல் வந்தாலும் ஜிப்ரான் அவரோட ஏரியாவில் ரொம்பவே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் இன்னும் எது பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு பாதிக்கு மேலே வர காட்சிகள், அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு சின்ன குழப்பமான மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கதையுமே தடம் புரண்டு வேறதோ திசையில் வேற எங்கேயோ போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டட் தான், நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்லாம் நடக்குது தான், பட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒட்டாத ஃபீல் இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எமோஷன்ஸும் பெருசாக கன்வே ஆகலை, ரொம்ப ஃப்ளாட்டாக
போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ஒரு மெயின் மைனஸாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, எல்லார்ட்டையும் ஒரு தேர்ந்த நடிப்பை வந்து டைரக்டர் வாங்கலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அதே மாதிரி மதுபாலா ஆகட்டும், நிறைய சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ்க்கு ஒரு லிப்சிங்க் ஆகட்டும், அது சுத்தமாகவே லிப்சிங்க் இல்லை அப்படிங்கிறனால ஆல்ரெடி எமோஷனலாகவுமே லேக் ஆகிற ஒரு காட்சி அமைப்பில் லிப்சிங்க்குமே இல்லைங்கிறனால சரி வேறு வழி இல்லை, இதை வச்சு நம்ம ஏதாவது டப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த காட்சிகள் எல்லாமே இருக்குது. அதனாலேயே அந்த இடத்துல சுத்தமாகவே நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ அது வந்து நமக்குமே அது கன்வே ஆகணும். அப்படி கன்வே ஆகிறதுல இருக்கிற குறைபாடுகள் தான் செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதே மாதிரி ஒரு படம் அப்படின்னா அது வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கணும், விஷுவல் அப்படிங்கிறது தான் சினிமா. இரண்டாம் பதில நிறைய காட்சிகளை வந்து பேசியே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு கட்டத்துக்கு மேலே சார் சீன்ஸாக காட்டுங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓவரால் வேர்டிக்ட் என்னன்னா, பேப்பரில் ஒரு நல்ல ஒரு சிறப்பான கதையாக தான் இருந்துச்சு. ஒரு த்ரில்லர், நம்ம இன்ஃபேக்ட் சொல்லணும்னா பாக்கெட் நாவல் டைப் ஆஃப் ஒரு த்ரில்லர் மாதிரியான ஸ்டோரி தான். பட் என்னன்னா, அந்த பேப்பரில் இருந்த அந்த வெயிட்டேஜ் வந்து சீன்ஸாக கன்வெர்ட் ஆகிறப்போ டேரக்டர் அதுக்கான கரெக்டான அவுட்புட்டை வாங்கலையோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் தான் இருந்துச்சு. கன்வின்சிங்காக இன்னுமே ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அந்த ஸ்க்ரீன் ப்ளே கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நல்ல த்ரில்லராக இந்த படமும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாக்கெட் நாவல் படிக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் கட்டாயமாக இம்ப்ரெஸ் பண்ணும். அந்த மாதிரியான ஒரு நெயில் பைட்டிங் அன்பிரடிக்டபிள் த்ரில்லர் தான். ஸ்டில் செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்திருந்தாங்கன்னா ஒரு நல்ல த்ரில்லராகவே மாறி இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு படத்தில் சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன்.